உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மனசுல பதிஞ்ச விஷயம் என்ன? இப்ப ஆள் ராஜ்யை பத்தி பேசினதா ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப ஆண்டு கொண்டு இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அத பத்தி ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல, பயங்கரமா பேசிட்டாங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து தனியா இலக்கா அவளுக்கு ஒதுக்கிட்டு பாதுகாப்பு கொடுப்பான்னு சொன்னாங்கல்ல, அதுதான் பெஸ்ட். அது நாங்க எதிர்பார்க்கறோம். 26ல தலைவர் தான் வரணும். அது எங்களுக்கு விஜய் பேசும்போது ஒரு டெம்போ வச்சிருப்பாரு, சைலண்டா இருப்பாரு இல்லையா? ஆனா இந்த மாநாட்டுல பேசும்போது வேற மாதிரி பேசினாரு, ரொம்ப உணர்ச்சிபூர்வமா பேசினார்ல. இவ்வளவு உணர்ச்சியா பேசுவாரு நீங்க எதிர்பார்த்தீங்களா? தனித்தனமா அவரு உள்ள இறங்கி இருக்காரு, செயலி இதே மாதிரி அவர் இறங்குவாரு. 2026ல கண்டிப்பா அவரே வருவாரு. தலைவர் இப்படி பேசுவாருன்னா நாங்க பாக்கவே இல்ல. அது வாக் பண்ணிட்டே பேசுவாரு அப்படின்னு நாங்க நினைக்கவே இல்ல. பயங்கரமா இருந்தது. தலைவரோட பேச்சு வெறி தனங்க, இப்படி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. மாஸ்க் ஆடிட்டாரு, பக்க அரசியல்வாதி ஆயிட்டாரு. எங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு வந்ததுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இது வரைக்கும் இங்க வந்தவங்க எல்லாருக்கும் ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ் இருக்கான். இந்த பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே வி பாசிட்டிவ் தான், எல்லாருக்கும் வி பாசிட்டிவ் தான். ஆறுல நல்லாட்சி மலரனா தாவக்கா வெற்றி பெறும். அதற்கு தாவக்கா மாவட்ட தொண்டர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம், ஐயாவுடைய சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். மாநாடு வெகு சிறப்பாக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. எம்ஜிஆருக்கு பிறகு எல்லா விதத்திலும், எம்ஜிஆர் காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா பெரியவர் முதல் சிறியவர் முதல் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா இந்த இதுல ஒரே ஒருத்தர் கூட ஒரு சின்ன ஒரு இது இல்லாம எல்லாரும் சந்தோஷமா மாநாடு திருவிழா மாதிரி கொண்டாடினாங்க. ஒன்னு, ரெண்டாவது பவுலிங் வந்து போடாதுக்கு முன்னே அவர் கையிலுக்கும் போதே போய் சிக்ஸ் அடிச்சுட்டு தலைவர். அதே மாதிரி 26ல ஆட்சி வந்து நல்லாட்சி அமையும், தமிழகத்தை காக்குவோம். இதுவான் தமிழகத்தின் வெற்றி கழகத்தினுடைய நோக்கம். வாழ்த்துக்கள், வளர்க தமிழக வெற்றி கழகம். தளபதி சொன்ன மாதிரி அது உணர்ந்தாலும் சொல்ல முடியல, வேற லெவல், செமையா இருந்தது. அவர் பேசுனது எது பிடிக்கல? எல்லாமே நல்லா இருந்தது. அவர் பேசின ஏ டு செட்டு, அவர் சொன்னாரு எல்லாருமே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கணும் சொல்றாங்க, ஆனா செயல்ல காமிக்கணும்னு சொன்னாரு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த இது முதலமைச்சரா வரேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.